வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டேஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் பீட்டு தோசை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து ஒரு தவா வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் ரெக்டாங்கிள் ஷேப் தவா. இது வந்து பத்திரி தவான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நான்ஸ்டிக் தவா. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் போடும் போது ஹோட்டலில் எப்படி நம்ம மொறுமொறுன்னு சாப்பிடுவோமோ அந்த ஸ்டைலே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இதை வந்து வாங்கியிருக்கேன், இதை ஃபஸ்ட் டைம். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து தோசை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு ரெண்டு ஸ்டவ் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஸ்டவ் இதில் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிடுவோம். நல்லா சூடாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டு இருக்குன்னு. நீ எவ்வளோ அளவுக்கு என்லார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு ரவுண்டாக வரும். கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் நீ எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள் எவ்வளோ லேயர் ஆகுறது பாருங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டு தோசை. இங்கே பாருங்கள் நான் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரிக்கிங்க. பிக்கும் போதே இவ்வளோ மொறுமொறு கிரிப்ஸினஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா, நல்ல காம்பினேஷன், புதினா சட்னி. உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் சட்னி, சாம்பார் சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி தோசை செய்யும் போது ஆட்டுக்கால் பாயா தான் சேர்ப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.